ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு மர்டர் ஆன் த மெனு. 2018 ரிலீஸ் ஆன ஒரு டிவி மூவி இது. படத்தோட ஒன் லைன் என்னன்னா, ஒரு ஃபேமஸான செஃப் கலந்துக்கிற ப்ரோக்ராம்ல ஒரு டெட் பாடி கிடக்குது. உடனே எல்லாரும் செஃப் மேல சந்தேகப்படுறாங்க. அந்த ப்ரோக்ராம்க்கு ஹோஸ்டா அந்த ஹீரோயின் கில்லர் யாரா இருக்கும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப செஃப் பத்தி நிறைய சீக்ரெட்ஸ் தெரிய வருது. ரூபிக்ஸ் கியூப் மாதிரி அங்கங்க கிடைச்ச எல்லா க்ளூஸையும் மொத்தமா வச்சு ஹீரோயின் கில்லர் யாருன்னு கிளைமேக்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கில்லர் யாரு, ஹீரோயின் எப்படி கில்லரை கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் விஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு லேடி ஒரு என்வலப்ப கையில வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ள போறாங்க. இவங்களை யாரும் இங்க வர சொல்லியிருக்காங்க போல. வர சொன்னால இவங்க முன்ன பின்ன பார்த்ததில்ல போல. ரிசப்ஷன்ல இருந்த எல்லாரையுமே பாக்குறாங்க. திரும்பவும் ஒரு மெசேஜ் வருது பார்க்கிங் லாட்க்கு வர சொல்லி. இந்த லேடி அங்க போறாங்க. அந்த பார்க்கிங் ஏரியால ஒருத்தருமே இல்ல. அதனால அவங்களுக்கு பயம் வருது. மறுபடியும் லிப்ட்ல ஏறி மேல போயலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் இந்த லேடியோட வாயை பொத்தி அப்படியே இழுத்துட்டு போயிடறான். இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஒரு டிவி ஸ்டேஷனை காட்டுறாங்க. உள்ள ஒரு டீம் குக்கிங் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. இவரோட பேரு ப்ரீமோ மேக்ஸ். அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான செஃப். இவரை மேக்ஸ்னே சொல்றேன். இவரு 4 5-star ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரா. இது போக 3 குக்கிங் புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஷோல ரோஸ் ஃபிளவர் அப்படிங்கிற ஒரு புது டிஷ்ஷை செஞ்சு காட்டுறாரு. இவங்க தான் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றவங்க. இந்த படத்தோட ஹீரோயின் பில்லி. ஷோ முடிஞ்சதும் மேக்ஸ் ஃப்ளைட்டு பிடிக்கணும்னு கிளம்புறாரு. மேக்ஸோட திங்ஸ் கார்ல வைக்கிறதுக்காக இந்த டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் போறாங்க. கார் டிக்கியை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணதும் அசிஸ்டண்டோட அலறல் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா, ஓப்பனிங் சீன்ல ஒருத்தன் ஒரு லேடியோட வாயை பொத்தி இழுத்துட்டு போனான்ல, அந்த லேடி இந்த கார்ல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததும் மேக்ஸ் உள்பட எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. போலீஸ்க்கு உடனே தகவல் போகுது. இவர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண வந்திருக்கிற டிடெக்டிவ். இவர் ஹீரோனே சொல்றேன். இவர் ஹீரோட அசிஸ்டன்ட். நான் இவர் ஆஃபீஸர்னு சொல்றேன். ஆஃபீஸர் டெட் பாடியை செக் பண்ணிட்டு செத்து போன லேடிக்கு ஒரு 30 இருக்குன்னு சொல்றாரு. அவங்க கிட்ட பர்ஸ் ஐடி கார்டு எதுவுமே இல்லை. கில்லர் இந்த லேடியோட கழுத்துல கத்தியை வச்சு குத்திருக்கான். அது ஸ்பைனல் கார்டை கட் பண்ணிருக்கு. இதை வச்சு கில்லருக்கு இது ஃபர்ஸ்ட் மர்டர் இல்லைன்னு ஆஃபீஸர் சொல்றாரு. மேக்ஸுக்கு இந்த டெட் பாடி எப்படி கார்ல வந்துச்சுன்னே தெரியாதான். ஆக்சுவலா இது மேக்ஸோட சொந்த கார் கிடையாது, ரெண்டல் காரா. சோ இந்த காரை மேக்ஸுக்கு முன்னாடி நிறைய பேர் ஓட்டியிருப்பாங்க. அதனால வேற யார் வேணாலும் கார்ல டெட் பாடியை வச்சிருக்கலாம்னு ஆஃபீஸர் சொல்றாரு. ஹீரோ காரோட டோரை பார்த்துட்டு யாரோ கார் டோரை ஃபோர்ஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்காங்க. அதனால டெட் பாடி இந்த கார்ல வச்சுட்டு போனது. இந்த காரை இதுக்கு முன்னாடி ஓட்டாத ஆளா கூட இருக்கலாம்னு ஹீரோ சொல்றாரு. இப்போதைக்கு மேக்ஸ் மேல சந்தேகப்படுற மாதிரி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அதனால டெட் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்த அசிஸ்டன்ட் கிட்ட போய் விசாரிக்க போறாங்க. அசிஸ்டன்ட் இன்னும் ஷாக்ல தான் இருக்காங்க போல. ஹீரோயின் தான் அசிஸ்டன்ட்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆபீசரும் அங்க வராங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க. ஆபீசர் அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட மேக்ஸை பத்தி கேக்குறாரு. ஹீரோயின் மேக்ஸ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாத்திருக்காங்க. அதனால மேக்ஸை பத்தி எந்த டீடைலும் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் கிளம்புறப்ப ஹீரோ பின்னாடியே வந்து இத்தனை நாள கால் பண்ணாம போனதுக்கு காரணம் சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் காரணம் வேண்டாம், ரெண்டு பேருமே பிஸியா தானே இருந்தோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. ஒருத்தர் டிவியில நியூஸ் பாத்துக்கிட்டே சமைச்சிட்டு இருக்காரு. நியூஸ்ல மேக்ஸோட கார்ல இந்த டெட் பாடி விஷயத்த பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட பேரு மாரிஸ், ஹீரோயினோட அங்கிள். இவங்க ஹீரோயினோட ஆன்டி. இவங்களை அங்கிள் ஆன்டினே சொல்றேன். அங்கிள் ஆன்டி கிட்ட கண்டிப்பா மேக்ஸ் தான் அந்த பொண்ணை கொண்டிருக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்க்கு வர ஹீரோயின் கிட்டயும் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாரு அங்கிள். ஹீரோயினுக்கும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி மேக்ஸ் மேல சந்தேகம் இல்ல. ஏன்னா ஒருவேளை மேக்ஸ் கில்லரா இருந்தா இவ்வளவு தைரியமா டெட் பாடியை கார்ல வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரா? இது போக கார் கீ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கொடுப்பாரா? இதெல்லாம் வச்சுதான் மேக்ஸுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஏதாவது த்ரில்லிங்கா செய்யறதா மேக்ஸுக்கு பிடிக்கும்னு அங்கிள் மேக்ஸ் தான் கில்லருங்கிற மாதிரியே பேசுறாரு. ஹீரோயின் கிச்சன்ல இருந்து வெளியே வராங்க. அப்ப ஹீரோயினை பார்க்க ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வந்திருக்காரு. இவரோட பேரு போவர். இவரை போவர்னு சொல்றேன். இவர் யாருன்னா, 9 முன்னாடி மேக்ஸோட ஃபியான்சி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கேஸ போவர் தான் டீல் பண்ணிருக்காரு. அந்த கொலையை மேக்ஸ் தான் பண்ணதா போவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆனா அப்ப மேக்ஸுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடைக்கலையா, மேக்ஸ் தப்பிச்சிட்டாராம். அதனால இப்ப நடந்த கொலையை வச்சு மேக்ஸ் அரெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா இந்த பொண்ணையும் மேக்ஸ் தான் கொலை பண்ணதா சொல்றாரு. ஹீரோயினை எதுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காருன்னா, ஹீரோயினோட டிவி ஷோல தன்னை இன்டர்வியூ பண்ண சொல்லி கேக்குறாரு. மேக்ஸ் ஃபியான்சியை கொலை பண்ணதையும் இப்ப பண்ண கொலையும் லிங்க் பண்ணி மேக்ஸோட சுயரூபத்தை மக்கள் கிட்ட சொல்லணும்னு சொல்றாரு. ஹீரோயின் தான் குக்கிங் ஷோல தான் இருக்கேன்னு சொல்ல, நீங்க ஏற்கனவே ஒரு மர்டர் கேஸை ஹேண்டில் பண்ணிக்கீங்கன்னு தெரியும்னு சொல்றாரு. அப்படின்னா ஹீரோயினை பத்தியும் விசாரிச்சிருக்கார் போல. ஹீரோயின் போலீஸ் கிட்ட போக சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க மேக்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களாம்.
இந்த கேஸை மூடி மறைக்கிறாங்கன்னு போவர் சொல்கிறாரு. போவர் இவ்வளோ கெஞ்சியும் ஹீரோயின் தன்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் போவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. போவர் போனதும் ஹீரோயின் மேக்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க. அப்போ அங்கிள் இருந்துக்கிட்டு மேக்ஸ் விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்கிறாரு. ஏன்னா மேக்ஸ் ரொம்ப ஆபத்தானவர்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் பழகியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்குள்ளேயே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இந்த கேஸ் மூலமாக ரெண்டு பேரும் மறுபடியும் நெருங்கி பழக சான்ஸ் இருக்குன்னு நினச்சி ஆன்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஆர்வமாக ஹீரோவை பார்க்க சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கே செம ஷாக்கு. ஒரு லேடி வந்து கதவை திறக்கிறாங்க, கூடவே ஹீரோவோட பொண்ணும் இருக்கா. ஹீரோ டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு ஹீரோயின் நினச்சாங்க. இப்போ இங்கே வேற ஒரு லேடியை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு ஸ்லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஹீரோ வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ஆன்டி ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோக்கு ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கதா ஹீரோயின் சொல்கிறாங்க. நீயா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதுன்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. ஹீரோயின் வீட்டில் யாரோ டார்ச் வச்சு அடிக்கிற மாதிரி வெளிச்சம் தெரியுது. ஹீரோயின் ஒரு ராட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா வீடே யாரோ புரட்டி போட்டுட்டு போயிருக்காங்க. ஹீரோயின் உடனே போலீஸ்க்கு தகவலை சொல்ல போலீஸ் வந்துடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே புகுந்து திருடியிருக்காங்க. எதை திருடியிருக்காங்கன்னு பார்த்தா லேப்டாப்பை காணோம். ஹீரோயின் போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ஆன்ட்டியும் வந்துடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்தவன் கதவை உடச்சிட்டுலாம் வரல, கூலாக கதவை திறந்து தான் வந்திருக்கான். அப்போ தான் ஆன்ட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோயின் எப்போவுமே சாவியை வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பூந்தொட்டி கடையில் தான் வச்சுட்டு போவாங்களாம். அப்போ இதை எவனோ நோட் பண்ணியிருக்கணும். ஹீரோயின் இல்லாதப்ப வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு லேப்டாப்பை திருடியிருக்கணும். ஹீரோயினோட அப்பா ஃபோட்டோ உடஞ்சி கிடக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்செட் ஆகுது. அப்போ தரையில் நிக்கோட்டின் கம் இருக்கிறத பார்க்குறாங்க. இதை ஆன்டி கிட்ட காட்டினதும் ஆன்டி கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோயின் மேக்ஸோட கேஸை நோன்றதே இவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுவும் ஒரு டெட் பாடி கிடச்ச அன்னைக்கு ஹீரோயினோட வீட்டுக்கும் எவனோ வந்துட்டு போயிருக்காங்கிறது ஆன்டிக்கு கூட கொஞ்சம் பயத்தை கலப்புது. அடுத்த சீனில் ஹீரோயின் ஸ்டூடியோக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா போவர் இருக்காரு. டைரக்டர்கிட்டே பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டார் போல. டைரக்டர் ஹீரோயினை கூப்பிட்டு நீ இவரை இன்டர்வியூ பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் தயங்குறாங்க. போவர் மேக்ஸ் தான் ரெண்டு குழந்தையும் பண்ணதான் சொல்ல போகிறாராம். 9 இயர்ஸ்க்கு முன்னால் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை கொண்டது, அப்புறம் நேற்று கார் டிக்கியில் கிடந்த பொண்ணு, ரெண்டு குழந்தைய பண்ணதா சொல்கிறாரு. போவர் சொல்கிறதுக்கு எந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் டைரக்டர் இந்த இன்டர்வியூ எடுத்தே ஆகணும்னு இருக்காங்க. இந்த இன்டர்வியூவை பப்ளிஷ் பண்ணால் இவங்க சேனலோட டிஆர்பி ரேட்டிங் கூடணும் டைரக்டர் நம்புகிறாங்க. ஸோ ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் போவரை இன்டர்வியூ பண்ண ரெடி ஆகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஆஃபீஸரும் கார் பார்க்குக்கு போகிறாங்க. மேக்ஸோட காரில் இறந்து கிடந்த லேடியோட பேர் ஜெசிகா. மேக்ஸு இந்த ஹோட்டலோட கார் பார்க்குக்கு வந்து காரை விட்டுட்டு பார்க்கு போயிருக்காரு. அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு ரூம்க்கு போயிருக்காரு. அப்போ மணி நைட்டு 11:30. ஜெசிகா இறந்த டைமு 11:00 to 12:00. ஜெசிகா ஹோட்டலுக்குள்ளே வந்தது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அதாவது 11:30 கேமரா ஆஃப் ஆயிருக்கு. இதை வச்சு பார்த்தா மேக்ஸ் ஹோட்டலில் இருந்த டைமும் ஜெசிகா ஹோட்டலுக்கு வந்த டைமும் மேட்ச் ஆகுது. ஆனால் மேக்ஸ் ரூம்க்கு போனதும் ஒரு காஃபியை ஆர்டர் பண்ணியிருக்காரு. அது 10 நிமிஷம் கழித்து வந்திருக்கு. காஃபி கொண்டு வந்த பெல் பாய் 7 to 8 நிமிஷம் மேக்ஸோட ரூமில் இருந்திருக்காரு. 12 மணிக்கு கேமரா மறுபடியும் ஆன் ஆயிருக்கு. மேக்ஸு 12 மணிக்கு அப்புறம் ரூமை விட்டு வெளியவே போகலை. ரூம் பாய் சொன்னது உண்மையாக இருந்தால் மேக்ஸு கில்லர் இல்லை. ஆனால் ரூம் பாய் சொல்கிறது உண்மையான கண்டுபிடிக்க எந்த வீரியம் ஆதாரமும் இல்லை. இது ப்ரீ பிளான்டு மர்டர்னு ஆஃபீஸர் நினைக்கிறாரு. ஆனால் ஒருவேளை மேக்ஸை மாட்டி விட இது ஒரு பிளான்டு செட்டப்பாக கூட இருக்கலாம்னு ஹீரோ சொல்கிறாரு. இதோடு இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் போவரை ஹீரோயின் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. மேக்ஸு தான் ரெண்டு குழந்தையும் பண்ணதாக போவர் சொல்கிறாரு. போவர் இப்படி சொல்கிறதுக்கான காரணத்தை ஹீரோயின் கேட்க போவர் ஃபஸ்ட்டு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கேஸை பற்றி சொல்கிறாரு. 9 இயர்ஸ்க்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட பொண்ணோட பேர் ரோஸு, மேக்ஸோட லவ்வர். மேக்ஸோட ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் ரோஸ் தான் மேனேஜராக வேலை பார்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட்லாம் கூட முடிஞ்சிருக்கு. மேக்ஸோட லவ்வர் இறக்குறதுக்கு மொதல் நாள் நைட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டதை அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரோஸ் செத்து கிடந்த இடத்துலையும் ஒரு மர்டர்ன் வெப்பன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு மீட் டெண்டரைசர். இதுக்கு பேர் தான் மீட் டெண்டரைசர். அதில் மேக்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்திருக்கு. மேக்ஸ் தான் கிச்சனோட செஃப். மீட் டெண்டரைசருங்கிறது ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். அதில் மேக்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க தானே செய்யணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ரோஸும் மேக்ஸும் சண்டை போட்டிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே ரோஸு கொலை செய்யப்பட்டிருக்கா. க்ரைம் சீனில் யாரையும் மற்றவங்க பார்க்கல. அதனால தான் போவருக்கு மேக்ஸ் மேலே சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் மேக்ஸு அன்னைக்கு நைட் அவர் பார்ட்னர் கூட இருந்ததாக சொல்லியிருக்காரு. ஸோ மேக்ஸுக்கு ஆலிபை இருந்தனால மேக்ஸ் சஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சதே தவிர அரெஸ்ட் பண்ண முடியலையா. இப்போ இறந்து போன பொண்ணோட பேர் ஜெசிகா. ஜெசிகாவும் ரோஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா. ஜெசிகா வேற ஊரை சேர்ந்தவங்க. ஆனால் மேக்ஸ் என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தாரோ அன்னைக்கு தான் ஜெசிகாவும் இங்கே வந்திருக்காங்க. மேக்ஸ் தங்கி இந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு கொல்லப்படவும் செஞ்சுருக்காங்க.
ஸோ ஜெசிகாவை கொலை பண்ணதும் மேக்ஸ் தானே சொல்லி போவர் முடிக்கிறாரு. அடுத்த சீனில் அங்கிள் புது டெசர்ட்டை செஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. மேக்ஸ் அங்கிளுக்கு தொழில் ரீதியாக போட்டியாக தான் இருக்காரு. மேக்ஸோட புது ரெஸ்டாரண்ட்டு இவங்க இருக்கிற ஏரியாவில் தான் ஓப்பன் பண்ண போகிறதாவும் சொல்கிறாரு. அப்போ ஹீரோ ஹீரோயினை பார்க்க வராரு. ஹீரோயின் பண்ண இன்டர்வியூ பெரிய ப்ராப்ளமாக உண்டு பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக போவர் ரிட்டையர்லாம் ஆகலை, அவர் ஏற்கனவே கம்பெனிலேருந்து அனுப்பிட்டாங்களாம். எதுக்காகனா ரோஸோட கேஸில் மேக்ஸை போலீஸே விட்டாலும் போவர் விடாமல் துரத்திட்டே இருந்திருக்காரு. அதனால தான் போவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே அவரோட ஃபேமிலி டாபிக் பற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, அன்னைக்கு ஹீரோ வீட்டில் பார்த்தது ஹீரோவோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஹீரோவோட பொண்ணை பார்த்துக்கிற பேபி சிட்டர்னு. ஒய்ஃப் கூட டைவர்ஸ் ஆனனால பேபி சிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்காரு ஹீரோ. அடுத்த சீனில் அங்கிள் அவரோட புது ரெசிபியை ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அந்த ரெசிபியோட மெத்தட் படி அதில் கொஞ்சம் லிக்விடை ஊற்றி ஃபயர் பண்ணணும். அப்படி அங்கிள் பண்ணும்போது பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகி தீ வருது. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோயினும் பதட்டமாக நின்றுட்டு இருக்கிறப்ப ஒரு லேடி அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக போகிறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. சரின்னு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அங்கே பார்த்தா மேக்ஸும் நிற்கிறாரு. ஆனால் ஒரு செகண்டில் மேக்ஸ் அங்கேருந்து மறைஞ்சிடறாரு. அப்புறம் ரெஸ்டாரண்ட்க்கு வெளியிலையும் நிக்கோட்டின் கம் இருக்குது. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கும் மேக்ஸ் மேலே டவுட் வருது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சும் விடியாமல் ஆன்டி ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. நேற்று நைட்டு பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு லேடியை பார்த்தாங்கல்ல, அந்த லேடி ரெஸ்டாரண்ட்க்கு வேலைக்கு வந்திருக்காங்கன்னு ஆன்டி நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் அங்கிளுக்கும் அந்த லேடி யாருன்னே தெரியல. அநேகமாக மேக்ஸ் தான் அந்த லேடியை அனுப்பியிருக்கணும். அந்த லேடி தான் லிக்கோல் லேடியோ மிக்ஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ண வச்சுருக்கணும்னு ஆன்டி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் நேற்று நைட்டு நடந்ததை பெருசாகவே கண்டுக்கல. ஜெசிகாவோட கொலையில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஜெசிகாவை எப்படியோ சோஷியல் மீடியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெசிகாவும் ரோஸும் சின்ன வயசுலேருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க போல். ரோஸ் இறந்ததுக்கப்புறம் ரோஸ் கூட அந்த ஃபோட்டோஸை மட்டும்தான் ஜெசிகா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் ரோஸோட வீரை விற்கிறப்ப அந்த வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக ஜெசிகா தான் ஆட் போட்டிருக்காங்க. ரோஸோட திங்ஸு ஜெசிகா கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதை ரீசெண்டாக ஜெசிகா பார்த்துருந்துருப்பாங்க. அதில் ரோஸோட கொலை சம்மந்தமாக ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அதை மேக்ஸ் கிட்ட ஒப்படைக்கலான்னு இந்த ஊருக்கு வந்திருக்கலாம். மேக்ஸ் கிட்ட அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரோஸை கொலை பண்ண கில்லர் ஜெசிகாவையும் கொண்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை மேக்ஸ் கில்லராக இருந்தால் ஜெசிகாவை ஏமாற்றி வர வச்சு ஜெசிகா கொண்டு வந்த பொருளை வாங்கிட்டு ஜெசிகாவையும் கொலை பண்ணிக்கலான்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்படின்னா போவர் சொன்னது கரெக்டு தான். ஜெசிகா ரோஸ் ரெண்டு பேரோடையும் சம்மந்தப்பட்ட ஆள் மேக்ஸ் தான். அப்போ மேக்ஸ் தான் ரெண்டு பேரையும் கொலை பண்ணியிருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் டிவி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போவரை இன்டர்வியூ பண்ணனால மேக்ஸ் சைட்லேருந்து டிவி ஸ்டேஷனை கேள்வி கேட்டிருக்காங்களாம். கொலை நடந்த டைமில் மேக்ஸ் கூட ஹோட்டலில் வேலை பார்த்தவங்களே இருந்தனால போலீஸே மேக்ஸை கில்லர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போவரை இவங்க டிவி ஷோவில் பேச வச்சது இப்போ இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதை சமாளிக்கிறதுக்காக மேக்ஸை கூப்பிட்டு இன்னொரு ஷோவை நடத்தி இன்டைரக்டாக மன்னிப்பு கேட்குறதா இருக்காங்க ஹீரோயினோட மேலதிகாரிங்க. இந்த சிச்சுவேஷனில் ஹீரோயின் இங்கே இருக்க வேணான்னு டேரக்டர் சொல்ல ஹீரோயின் ஆஃபீஸை விட்டு வெளியே வராங்க. அப்போ வீல் சேரில் வந்த ஒருத்தர் ஹீரோயின் கிட்ட வாலண்டியராக பேசுகிறாரு. இவரோட பேர் விக்டர், மேக்ஸோட பார்ட்னர். ரோஸ் கொலை செய்யப்பட்டப்ப மேக்ஸ் தன்னோட தான் இருந்தார்னு சொன்னது இந்த பார்ட்னர் தான். ஹீரோயின் தானே போவரை இன்டர்வியூ எடுத்தாங்க, அதனால் ஹீரோயினும் மேக்ஸுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு பார்ட்னர் நினச்சிருந்துருக்காரு. மேக்ஸ் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாரு. அது ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவரே சொல்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாருன்னா மேக்ஸ் ஹீரோயினோட அப்பாவுக்கு நல்லா தெரியுமா. ஹீரோயினோட அப்பா ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தப்ப மேக்ஸ் தான் நிறைய அட்வைஸ் கொடுத்தாராம். இதை சொல்லிட்டு பார்ட்னர் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. மேக்ஸும் இன்னைக்கு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்துச்சான், ஆனால் வரல போல. தன்னோட அப்பாக்கே மேக்ஸை தெரியும்னா ஏன் அப்பா தங்கிட்ட மேக்ஸை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்து ஹீரோவோட டீமு ஜெசிகா கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜெசிகா சாகிறதுக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னால் அவங்க ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்களாம். 9 இயர்ஸ்க்கு முன்னாடி மேக்ஸோட ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் யாரோ நிறைய திருடியிருக்காங்களாம். அது சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் தான் இப்போ ஜெசிகாவுக்கு கிடச்சிருந்துருக்கு. இந்த திருட்டுக்கு காரணமானவன் தான் ரோஸையும் கொன்றுப்பான்னு ஜெசிகா சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த கேஸை எடுத்துக்கல போல. அதுக்கப்புறம் தான் ஜெசிகா மேக்ஸ் வர டேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மேக்ஸ் தங்கி இந்த ஹோட்டலுக்கே வந்திருக்காங்க. இது ஒரு பாசிபிலிட்டி. இதே ஹோட்டலில் தங்கியிருந்த வேற ஒருத்தரை பார்க்க கூட ஜெசிகா வந்திருக்கலான்னு ஆஃபீஸர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வராங்க. ரெஸ்டாரண்ட்டில் பிளாஸ்ட் ஆன அன்னைக்கு பார்த்த லேடியை பற்றியும் மேக்ஸ் ரெஸ்டாரண்ட்க்கு வந்ததை பற்றியும் சொல்கிறாங்க. அப்புறம் லேப்டாப் திருட்டு போன அன்னைக்கு கிடைச்ச நிக்கோட்டின் கம் கவரையும் நேற்று பிளாஸ்ட் ஆனப்போ ரெஸ்டாரண்ட் வாசல்லேருந்து எடுத்த நிக்கோட்டின் கம் கவரையும் ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. மேக்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னும் தனக்கும் மேக்ஸ்னால் ஆபத்து வரலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ மேக்ஸை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதோட இந்த சீன் முடியுது. ஹீரோவை பார்த்துட்டு திரும்பி வரும்போது ஹீரோயின் ஒரு போலீஸ்காரங்களை பார்க்குறாங்க.
இவர் ஹீரோயினோட அப்பா ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு ஆன்ட்டியை பற்றி ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறாரு, அப்புறம் ஹீரோயின் மேக்ஸோட கேஸில் இன்வால்வ் ஆகிறத பற்றி பேசுகிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, 9 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்த கொலையிலையும் மேக்ஸ் பொய் சொன்னதாகவும், இப்போ நடந்த கொலையிலையும் மேக்ஸ் பொய் சொன்னதாகவும் சொல்கிறாரு. மேக்ஸ் பெரிய பணக்காரர் மட்டும் கிடையாது, ஒரு செலிப்ரிட்டியும் கூட. அதனால் ஆலிபை அரேஞ்ச் பண்ணுறது ஒன்று மேக்ஸ் மாதிரி ஆளுங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெசிகாவுக்கு ரோஸை கொன்னது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த உண்மை தெரிஞ்சனால தான் ரோஸை கொன்னவே ஜெசிகாவையும் கொண்டிருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்காக தானே களத்தில் இறங்கி கில்லரை கண்டுபிடிக்க போகிறத ஆன்ட்டி கிட்ட சொல்கிறாங்க. மேக்ஸ் தங்கி இந்த ஹோட்டலில் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு செஃப் இருக்காராம். அவர்கிட்ட போய் ஜெசிகா கொலை நடந்த அன்னைக்கு மேக்ஸ் கூட இருந்ததா சொன்ன ஹோட்டல் ஸ்டாஃப் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாஃப் கிட்ட விசாரிக்க போகிறதா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஆன்ட்டியும் கூப்பிட்டுட்டு செஃப் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹீரோயின் ஆன்ட்டியை லாபியிலே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச செஃப்பை பார்க்க போகிறாங்க. இதுக்கிடையில் ஹீரோயினோட அப்பா ஃப்ரெண்டான இவர் ஆன்ட்டியை பார்த்ததும் வந்து பேசுகிறாரு. ஆன்ட்டி கிட்ட ஜெசிகாவை கொலை பண்ணவனை பிடிக்க வந்திருக்கோன்னு சொல்ல ஆன்ட்டி தெரிச்சு ஓடிடுறாங்க. இதே நேரம் ஹீரோயின் செஃப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்துறாங்க. ஹீரோயின் இந்த கேஸ் விஷயமா தான் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியவும் ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோயினை இந்த மாதிரி டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச செஃப்பை மீட் பண்ண முடியாமல் போயிடுது. ஹீரோயின் போனதும் ஜெசிகாவோட ஃபோனு மேக்ஸ் தங்கி இந்த ரூமில் இருந்ததா சொல்லி அந்த ஃபோனையும் ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் மேக்ஸை அரெஸ்ட் பண்ண, ஆனால் ஹீரோ கிடைச்ச எவிடன்ஸை தரோவை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ஆன்ட்டியை வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ அங்கிள் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஹீரோயின் இப்போ ஒரு செஃப்பை மீட் பண்ண போனாங்கல்ல, அந்த செஃப் அங்கிளோட ஃப்ரெண்டாக, ரெண்டு பேரும் இப்போ தான் ஃபோனில் பேசினாங்களாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, கொலை நடந்த டைமில் மேக்ஸ் கூட எந்த ஹோட்டல் ஸ்டாஃபும் இல்லையா, மேக்ஸ் தான் ஒரு ஸ்டாஃபுக்கு வேலை போடுத்துறதா சொல்லி அந்த ஸ்டாஃபை தனக்காக பொய் சொல்ல சொல்லியிருக்காரா, அந்த ஸ்டாஃபும் பொய் சாட்சி சொல்லியிருக்காரு. மேக்ஸ் சொன்ன மாதிரியே தன்னோட ஹோட்டல்லையும் அந்த ஸ்டாஃப்க்கு வேலை போட்டும் கொடுத்துட்டாரான். ஸோ மேக்ஸ் தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு ஹீரோயின் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அங்கிள் சொல்கிறத பார்த்தா மேக்ஸ் சாட்சியை வேலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்படின்னா 9 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்த கொலையையும் மேக்ஸ் சாட்சியை வேலை கொடுத்து தான் வாங்கியிருக்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதனால் வீட்டுக்கு கூட போகாமல் நேராக பார்ட்னரோட வீட்டுக்கு போகிறாங்க. பார்ட்னரோட பையன் ஃபஸ்ட்டு ஹீரோயினை உள்ள அப்பாயின்மெண்ட் இல்லாமல் விட முடியாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் மேக்ஸ் தான் தன்னோட ரெஸ்டாரண்ட்டில் நடந்த பிளாஸ்ட்டுக்கு காரணம்னு டிவியில் சொல்ல போகிறேன்னு சொல்ல பார்ட்னர் வீட்டு கேட்டு ஓப்பன் ஆகுது. ஹீரோயின் பார்ட்னர்கிட்ட ஓப்பனாகவே மேக்ஸ் தான் ரோஸை கொலை பண்ணாரான்னு கேட்குறாங்க. 9 இயர்ஸ்க்கு முன்னால் பார்ட்னர் மேக்ஸுக்காக பொய் சாட்சி சொன்னாரானும் கேட்குறாங்க. ஆனால் பார்ட்னர் எல்லாத்தையும் மறுத்துறாரு. மேக்ஸ் ரொம்ப நல்லவர்னும் எந்த கொலையும் பண்ணலைன்னு சொல்கிறாரு. தன்னோட பையனை விட மேக்ஸ் அதிகமாக நம்புறதா பார்ட்னர் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே பார்ட்னரோட பையன் ஒழிஞ்சுன்னு கேட்டுட்டு தான் இருக்காரு. ஹீரோயின் வெளியே வந்ததும் பார்ட்னரோட பையன் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாரு. பார்ட்னர் மேக்ஸ்க்காக என்ன வேணாலும் செய்வாராம். தன் அப்பா மேக்ஸை குருட்டுத்தனமாக நம்புறதா பார்ட்னரோட பையன் ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. பார்ட்னர் இப்போ வீல் சேரில் இருக்கிறது கூட மேக்ஸ்னால தானா. ரோஸ் இறந்தப்ப மேக்ஸ் தான் கூட தான் இருந்தார்னு பார்ட்னர் போலீஸ்கிட்ட சொன்னார்ல, அதை பார்ட்னர் மாற்றி சொல்லிடக்கூடாதுன்னா மேக்ஸ் நினச்சிருந்திருக்காரு. பார்ட்னர் தன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினச்சிருந்திருக்காரு. அதனால் கார் பிரேக் வயரை கட் பண்ணியிருக்காரு மேக்ஸு. பார்ட்னருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் ஊனாயிடுச்சு. பார்ட்னருக்கு மேக்ஸ் தான் இப்போ ஃபுல் சப்போர்ட்டு. இந்த உண்மை எதுவும் தெரியாமல் பார்ட்னர் மேக்ஸை குருட்டுத்தனமாக நம்பிகிட்டு இருக்கதா பார்ட்னரோட பையன் சொல்கிறாரு. ஹீரோயின் இதை கேட்டு ஷாக் ஆகிறாங்க. மேக்ஸ் எவ்வளோ டேஞ்சரான ஆள்னு ஹீரோயினுக்கு நல்லா புரியுது. அடுத்த சீனில் ஹீரோவும் ஆஃபீஸரும் ஜெசிகாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுறாங்க. ஜெசிகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி போவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் போவர் கால் அட்டன் பண்ணல. போலீஸ் ஸ்டேஷனில் ஜெசிகா சொல்கிறத நம்பலை. அதுக்கப்புறம் போவர் ஜெசிகாவுக்கு 14 டைம்ஸ் கால் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாமே மிஸ்டு கால் தானா. ஸோ ஜெசிகா போவரை அவாய்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா ஜெசிகாவுக்கு வேறு யார்கிட்ட வந்து ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஜெசிகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொன்னவன் ஜெசிகாவை ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கான். ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் வந்த டைம் பார்த்தா 11:36. மேக்ஸு பாரை விட்டு எந்திரிச்சு லிஃப்ட்டுக்குள்ளே போன டைமு 11:30. மேக்ஸு வேணும்னே பாரில் வச்சு ரிப்ளை பண்ணாமல் லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணிக்காருன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. மேக்ஸ் எந்திரிச்சு போனதும் இந்த லேடியும் பாரை விட்டு போயிருக்காங்க. மேக்ஸ் போன அதே லிஃப்ட்டுக்கிட்ட இந்த லேடியும் போகிறாங்க. இந்த லேடி லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே சிசிடிவி கட் ஆகுது. ஸோ ஹீரோவோட டவுட்டு இந்த லேடி மேலே போகுது. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. அங்கிள் கூட ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. அப்போ பூச்செடிக்குள்ளே ஒரு கத்தி இருக்கிறத பார்க்குறாங்க. இதை போவர் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. அங்கேருந்து அதுக்கப்புறம் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட டீம் அங்கே வராங்க. கத்தியை லேபுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் மேக்ஸ் ஹீரோயின் வேலை பார்க்குற டிவி ஸ்டேஷனில் குக்கிங் ஷோ நடத்திட்டு இருக்காரு.
அப்ப கரெக்டா ஹீரோ வந்து ஜெசிகா மர்டர் கேஸ்ல மேக்ஸ சந்தேகப்படுறதா சொல்லி மேக்ஸ அரெஸ்ட் பண்ணிட்டு போறாரு. ஹீரோயின் எதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது நடந்துடும் போல இருக்கு. ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கே வராரு. ரெண்டு பேரும் ஜென்ரலா பேசுறாங்க. ஹீரோயின் கத்தியில மேக்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தனாலதான் மேக்ஸ அரெஸ்ட் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. கொலை பண்ண மேக்ஸ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், ஆனா மேக்ஸ் கூட அந்த லேடியை இன்னும் கண்டுபிடிக்கலையான்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப ஹீரோயினுக்கு மேக்ஸோட லாயர் கிட்ட இருந்து கால் வருது. மேக்ஸ் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொன்னதை சொல்றாரு. ஹீரோ ஹீரோயினை போ வேணான்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அட்லீஸ்ட் நான் பேசினாச்சும் மேக்ஸ் என்னதான் சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மேக்ஸ் ஹீரோயின் கிட்ட ஜெசிகாவை தான் கொலை பண்ணலன்னு சொல்றாரு. போவர் தான் தன்னை இன்டென்ஷன்ல ஜெசிகா மர்டர் கேஸ்ல ஃப்ரேம் பண்ணதாகவும் சொல்றாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜெசிகா போலீஸ் கிட்ட போறதுக்கு முதல் நாள் போவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஜெசிகா கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ல மேக்ஸ் தான் தன்னோட சொந்த ரெஸ்டாரண்ட்ல திருடி இருக்கதா ப்ரூஃப்ஸ் இருந்துச்சான். ஆனா அதெல்லாம் ஃபேக்கா? அது ஃபேக்குங்கனாலதான் போலீஸ்காரங்க மேக்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ரோஸ் கொலை செய்யப்பட்டப்ப மேக்ஸ் தான் கீழன்னு போவர் ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா அது நடக்கல. அப்பவே மேக்ஸ் கிட்ட போவர் சொன்னாரா, உன்னை எப்படியும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுவேன்னு. ஜெசிகாவை கொலை பண்ணிட்டு தன்னோட கார்ல போட்டது போவரை தான் இருக்கும்னு மேக்ஸ் சொல்றாரு. ஹீரோயினுக்கு மேக்ஸ் சொல்றதுல நம்பிக்கையே இல்லை. அப்பதான் மேக்ஸ் ஹீரோயின் அப்பாவை பத்தி பேசுறாரு. ஹீரோயினோட அப்பாவை மேக்ஸுக்கு நல்லாவே தெரியுமா. பார்ட்னர் கூட சொல்லியிருந்தார்ல, மேக்ஸ் ஹீரோயினோட அப்பாவுக்கு ரெஸ்டாரண்ட் விஷயத்துல ஹெல்ப் பண்ணதா, அந்த டைம்ல ஹீரோயினோட அப்பா போலீஸ்ல தான் இருந்தாரு. ரோஸை கொலை பண்ண கில்லரை கண்டுபிடிங்கன்னு மேக்ஸ் ஹீரோயினோட அப்பா கிட்ட சொன்னாராம். மேக்ஸ் ரோஸை கொலை பண்ணியிருந்தா எதுக்கு ஹீரோயினோட அப்பா கிட்ட கில்லரை கண்டுபிடிங்கன்னு சொல்லணும்னு கேட்க ஹீரோயின் குழப்பத்தோடய அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ மேக்ஸ் சொல்றத ஹீரோயின்னாலையும் நம்ப முடியல, ஹீரோனாலையும் நம்ப முடியல. ஆனால் மேக்ஸ் இப்போ போவரை கை காட்டியிருக்காரு. போவரும் இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் ஆளையே காணோம். ஸோ போவர் மேலேயும் ஹீரோக்கு சந்தேகம் வருது. அதனால போவரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு ஆஃபீஸர் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் மேக்ஸ் சொன்னது உண்மைதானான்னு பார்க்க அவங்க அப்பாவோட பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதில் ஒரு பாக்ஸில் மேக்ஸும் ரோஸும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இருக்கு. இன்னொரு ஃபோட்டோவில் பார்ட்னரோட பையனும் இருக்காரு. ஸோ மேக்ஸ் சொன்ன மாதிரி ஹீரோயினோட அப்பா ரோஸோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கார்னு ஹீரோயினுக்கு புரியுது. உடனே இதை ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா பார்ட்னரோட பையன் ஃபோட்டோவை மார்க் பண்ணியிருக்காரு. ஹீரோ என்ன நினைக்கிறாரு, ஹீரோயினோட அப்பாவுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, அதனால தான் டிபார்ட்மெண்ட்டில் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லலை. ஆனால் அவரோட சந்தேகம் பார்ட்னரோட பையனாக இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஜெசிகாவால் போவரை காண்டாக்ட் பண்ண முடியாமல் போனதும் பார்ட்னரோட பையனை காண்டாக்ட் பண்ணிக்காங்க. அவர் ஜெசிகாவை வர சொல்லியிருக்காரு. ஜெசிகாவை கொலை பண்ணவும் செஞ்சுருக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படின்னா 9 இயர்ஸ்க்கு முன்னால் மேக்ஸோட ஹோட்டலில் திருடினது, அதை மேக்ஸ் பேரில் எழுதினது, இந்த உண்மையை கண்டுபிடிச்ச மேக்ஸோட ஃபியான்சியான ரோஸை கொலை பண்ணதுன்னு எல்லாமே பார்ட்னரோட பையனாக இருக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரோஸ் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பார்ட்னரோட பையன் எங்க இருந்தான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ நாளைக்கு செக் பண்றேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோவும் ஆஃபீஸரும் பார்ட்னரோட பையனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது போவர் ஒரு ஹோட்டல்ல அவரோட கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணதா நியூஸ் வருது. உடனே போவரை பிடிக்க ஹீரோ கிளம்புறாரு. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. பார்ட்னரோட பையன் நம்பரை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்ட்னரோட பையனை விசாரிக்கிறேன்னு சொன்னார்ல, ஆனா ஹீரோயினுக்கு பொறுமையே இல்லை போல. பார்ட்னர் பையன் நம்பரை வாங்கி ரோஸை நீ தான் கொலை பண்ணியான்னு கேட்க அவர் ஹீரோயினை நேரில் மீட் பண்ண கூப்பிடுறாரு. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. போவர் தங்கி இந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஜெசிகாவோட ஃபோட்டோஸும் கேஸ் டீட்டெயில்ஸும் நிறைய இருக்கு. ஹீரோயினோட லேப்டாப்பும் போவர் ரூமில் தான் இருக்கு. ஸோ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்து லேப்டாப்பை திருடிட்டு போனது போவர் தான். அடுத்த சீனில் ஹீரோயின் பார்ட்னரோட பையனை மீட் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெசிகா தான் இவருக்கு கால் பண்ணியிருக்கா, மேக்ஸுக்கு எதிரான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஆனால் இவர் ஜெசிகாவை வார்ன் பண்ணியிருக்காரு, மேக்ஸுக்கு எதிராக எதுவும் செய்யாத, செஞ்சால் மேக்ஸ் உன்னை கொன்றுவான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெசிகா அதை கேட்கவே இல்லை. மேக்ஸ் தான் ரோஸையும் ஜெசிகாவையும் கொண்டதா பார்ட்னரோட பையன்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே போவர் இருக்காரு. போவர் 9 இயர்ஸ்க்கு முன்னால் மேக்ஸ் தான் கில்லர்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணார்ல, அதில் மேக்ஸ் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் போவர் நிறைய ட்ரை பண்ணி வேலையை இழந்தாரு. ரீசெண்டாக ஒரு நாள் ஜெசிகா போவருக்கு கால் பண்ணி பார்ட்னரோட பையன் நம்பரை கேட்டிருக்கா. போவர் தான் நம்பரே கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன விஷயம்னு ஜெசிகா போவர்கிட்ட சொல்லலை. போவர் மறுபடியும் கால் பண்ணப்ப ஜெசிகா வேணும்னே தான் போவரோட காலை அட்டன் பண்ணல. போவரால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு ஜெசிகா நினச்சிருந்துருக்கா. ஜெசிகா மேக்ஸ் தங்கி இந்த ஹோட்டலுக்கு வந்தப்ப போவரும் அங்கே தான் இருந்தாராம். ஜெசிகா கையில் இந்த என்வலப்பை பார்த்துருக்காரு. அதில் தான் தனக்கு தேவைப்படுற எவிடன்ஸ் இருக்கிறதாவும் நினச்சிருந்துருக்காரு. ஆனால் ஜெசிகாவை மீட் பண்ணி பேசுறதுக்குள்ளேயே ஜெசிகா ஹோட்டல்லேருந்து காணாமல் போயிடறா. அந்த என்வலப்பை கண்டுபிடிக்க தான் போவர் இத்தனை நாளாக போராடி இருக்காரு. ஹீரோயினோட அப்பாவும் ரோஸ் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது போவருக்கு தெரியும்.
அதனால தான் ஹீரோயின் வீட்டில் வந்து லேப்டாப்பை திருடிட்டு போனாரு. இப்போ கூட என்வலப்பை தேடி தான் வந்திருக்காரு. ஹீரோயின் இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ ஹீரோயினை பார்க்க வராரு. ஹீரோயின் சாமத்தியமா போவரோட கண்ணை தட்டி விட ஹீரோ உள்ள வந்து போவரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ பார்ட்னரோட பையனும் கில்லர் இல்லை, போவரும் கில்லர் இல்லை. அடுத்து என்ன செய்யறதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு போக சொல்றாரு, ஏன்னா இந்த மாதிரி மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆகுறது ஆபத்துன்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவோட கேஸ் போர்டில் இந்த லேடியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோ மேக்ஸ் தங்கி இந்த ஹோட்டல் பார்ல எடுத்தது. இதே லேடியை தான் ரெஸ்டாரண்ட்டில் பிளாஸ்ட் ஆன அன்னைக்கு ஹீரோயின் சந்தேகமாக பார்த்தது. இதே லேடி ஜெசிகா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு மேக்ஸ் தங்கி இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்திருக்கான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு இந்த லேடி மேலே டவுட் வருது. அடுத்த சீனில் ஹீரோ போவர் என்கொயரி பண்ணுறதை காட்டுறாங்க. போவர் ஹீரோயின் கிட்ட சொன்னதை தான் ஹீரோ கிட்டையும் சொல்கிறாரு. மேக்ஸ் தான் ரெண்டு கொலையும் பண்ணதாகவும் ஜெசிகா எடுத்துகிட்டு வந்த எல்லோ கலர் என்வலப்பில் தான் மேக்ஸுக்கு எதிரான எவிடன்ஸ் இருக்கதாகவும் சொல்கிறாரு. ஹீரோக்கு போவர் மேலே நம்பிக்கையே இல்லை. இதே நேரம் பார்ட்னரோட பையனை காட்டுறாங்க, வீட்டில் இருக்காரு. அப்போ யாரோ அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பார்ட்னரோட பையன் தப்பிச்சிடுறாரு. மேக்ஸ் தான் தண்ணியும் கொலை பண்ண வந்ததாக சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஹீரோவோட ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற இவரும் ஹீரோயினும் மேக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட்டு அங்கே வராங்க. ஹீரோயின் கிட்ட இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த லேடியை மேக்ஸ் அரெஸ்ட் ஆன அன்னைக்கு டிவி ஸ்டேஷனில் பார்த்ததா சொல்கிறாங்க அசிஸ்டண்ட்டு. எங்கே வச்சு பார்த்தேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பார்ட்னர் கூட நின்றுட்டு இருந்ததா அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அது இந்த லேடியில் பார்ட்னரோட நர்ஸுன்னு ஹீரோயின் சொல்ல அசிஸ்டண்ட் ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான்னு சொல்கிறாங்க. எப்படின்னா கழுத்தில் இருக்கிற மச்சம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. பார்ட்னரோட பையன் சொன்னதும் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. மேக்ஸு பார்ட்னரை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னு சொன்னார்ல. ஸோ பார்ட்னரோட நர்ஸு மேக்ஸோட ஆளுன்னு ஹீரோயினுக்கு புரியுது. உடனே பார்ட்னரை பார்க்க ஹீரோயின் கிளம்புறாங்க. பார்ட்னரோட பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கனால நர்ஸு தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோயின் பார்ட்னரை பார்க்கணுன்னு சொல்ல நர்ஸு பார்ட்னரோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு டேபிளில் ஜெசிகாவோட ஃபோட்டோவும் ஜெசிகா கொண்டு வந்ததாக போவர் சொன்ன என்வலப்பும் இருக்குது. நர்ஸு மேக்ஸோட ஆளாக இருந்தால் இந்த என்வலப்பு மேக்ஸோட வீட்டில் தானே இருக்கணும், ஆனால் என்வலப்பு பார்ட்னரோட வீட்டில் இருக்கு. ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட்னர் அங்கே வராரு. ஹீரோயின் என்வலப்பை பார்த்ததை பார்த்துறாரு. ஹீரோயின் பார்ட்னர் கிட்ட மேக்ஸோட ரெஸ்டாரண்ட்டில் திருடினது நீ தானான்னு கேட்க பார்ட்னர் ஆமான்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கதையோட மெயின் வில்லன் பார்ட்னர் தான். மேக்ஸோட ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்னர் ஃபஸ்ட்டு வேலை தான் பார்த்துருக்காரு. அப்போ தான் ரெஸ்டாரண்ட்லேருந்து திருடியிருக்காரு. இதை கண்டுபிடிச்ச ரோஸை கொலை பண்ணது பார்ட்னர் தான். கொலை பண்ண யூஸ் பண்ண வெப்பனில் மேக்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு. அதை பார்ட்னர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. மேக்ஸ் கிட்ட நீ ஏன் கூட இருந்தேன்னு போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி மேக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணுறாரு. மேக்ஸும் இதை நம்பி வேலைக்காரனாக இருந்த விக்டரை பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக்கிட்டாரு. ரோஸோட பழைய ஃபைல்ஸை தேடும்போது ரெஸ்டாரண்ட்டில் திருடின எவிடன்ஸு ஜெசிகாவுக்கு கிடைச்சப்ப ஃபஸ்ட்டு போலீஸ் கிட்ட போனான். எந்த யூஸும் இல்லை. அடுத்து பார்ட்னரோட பையன் கிட்ட பேசினா அவரும் மேக்ஸை பகச்சுக்காதுன்னு பயமுறுத்தினாரு. லாஸ்டா பார்ட்னர் கிட்டேயே பேசி பார்ட்னரை நம்பி பார்ட்னர் சொன்ன டைம்க்கு மேக்ஸ் தங்கி இந்த ஹோட்டலுக்கு வந்த ஜெசிகா. பார்ட்னர் இந்த கொலையையும் மேக்ஸ் மேலே போடதான் நர்ஸை வச்சு ஜெசிகாவை ட்ராப் பண்ணி கொலை பண்ணது. ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சனால ஹீரோயினையும் கொலை பண்ண கன் பாயிண்ட்ல கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி போனை மறைச்சு வச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு புரியவும் ஹீரோ ஹீரோயின் பேசுகிற வார்த்தையை வச்சு பார்ட்னர் போகிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோயினை ஷூட் பண்ணுறதுக்குள்ளே பார்ட்னரை மிரட்டி ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. பார்ட்னரையும் நர்ஸையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதோடு இந்த ஸ்டோரி முடியுது. பார்ட்னர் தான் ரெண்டு கொலையும் பண்ணியிருக்காரு. அப்போ பார்ட்னருக்கு எப்படி கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு? பார்ட்னரோட பையன் மேக்ஸ் தான் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் உண்மையிலே கார் பிரேக்கை கட் பண்ணி விட்டதே பார்ட்னரோட பையனா. ஆனால் பார்ட்னரை கொலை பண்ணுறதுக்கு இல்லை, மேக்ஸை கொலை பண்ணுறதுக்கு. மேக்ஸோட கார் பிரேக்கை தான் கட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அன்னைக்கு காரை ஓட்டினது பார்ட்னர் தான். அதனால தான் அவருக்கு ஆக்சிடென்ட்டில் கால் போயிருக்கும். மேக்ஸை அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டாரு. பார்ட்னர் பையன் மேக்ஸ் தான் கில்லர்னு நினச்சிருப்பான், ஆனால் பையனுக்கே தெரியாது தன்னோட அப்பா தான் கில்லர்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.